தெளிவத்தை என்ற ஊரின் உன்னத அடையாளமாக விளங்கியவர் எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப். மூத்த படைப்பாளியாக எல்லோராலும் மதிக்கப்பட்ட இவர் 1934 பதுளை மாவட்டத்தில் பிறந்தார். அரசின் இலக்கியத்திற்கான அதி உயர் விருதான சாகித்ய ரத்னா என்ற விருதை பெற்ற எழுத்தாளர்களுள் இவரும் ஒருவர். 1960களில் எழுத ஆரம்பித்த இவர் வெகு விரைவில் இலக்கிய துறையில் தனித்துவமான படைப்பாளியாக மாறிவிட்டார். தனித்துவமான எழுத்தாற்றலை கொண்ட இவர் தனது இலக்கியங்களூடாக மலையகத்தின் மக்கள் குரலாக அரை நூற்றாண்டுக்கும் மேல் சேவையாற்றியுள்ளார். தனது தந்தையை குருவாக கொண்டு ஊவா கட்டவலை தோட்டத்து பாடசாலையில் தொடக்க கல்வியை ஆரம்பித்தார். அந்த பாடசாலையில் தரம் 5 வரை படித்தார். 2 நிலை கல்விக்காக பதிலை செல்ல போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தால் தனது தந்தை பிறந்த இடமான தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் தனது உயர்கல்வியை தொடர்வதற்காக சென்றார். 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் கும்பகோணம் லிட்டில் ஃப்ளவர் உயர்நிலை பள்ளியில் படித்த இவர் மீண்டும் இலங்கை திரும்பி பதிலை செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தார். பாடசாலை கல்வியை முடித்த பின்னர் ஆசிரியராக சேவை புரிய ஆரம்பித்ததுடன் இலக்கிய துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை சொந்தமாக்கி கொண்டார். என்எஸ்எம் ராமையாவை அடுத்து மலையகத்து மண் வாசனை கமலும் சிறுகதைகளை படைப்பதில் இவரை விஞ்ச இன்று வரை யாரும் இல்லை. அவரின் இலக்கிய பங்களிப்புக்காக பல்வேறு பல்கலைக்கழகங்கள், இலக்கிய அமைப்புகள் என்பன பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன. சாகித்ய விருதுடன் அவர் அரச கலாபூஷணம் விருது, தேசிய ஒருமைப்பாட்டுக்கான தேசிய சாகித்ய விருது, தமிழ் இயல் விருது, கொட்டகே வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல இலக்கிய விருதுகளை பெற்றுள்ளார். காலங்கள் சாவதில்லை என்ற இவரது நாவல் மிக முக்கியமான ஒரு நூலாகும். குடைநிழல், மீன்கள், பலாயி, நாம் இருக்கும் நாடே போன்ற நூல்களும் பல்வேறு விருதுகளை வென்றுள்ளன. தெளிவத்தை ஜோசப் அவர்கள் இன்று உயிரோடு இல்லை என்பது இலங்கையின் இலக்கிய துறைக்கு பாரிய பேரிழப்பாகும். அவர் இருந்தாலும் அவரது படைப்புகள் மூலம் என்றென்றும் அவர் இந்த பூமியில் வாழ்வார்.